Hi friends, welcome back to my channel Adanya's Act Studio. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம வீட்லயே ரொம்பவே ஈஸியா சிம்பிளா குயிக்கா வந்து நம்ம பிஸ்கட் செய்ய முடியும். அதுதான் எப்படி அப்படிங்கறத பார்க்க போறோம். இத பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஆல்ரெடி நிறைய கேக் ரெசிபீஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இதுக்கு பாத்தீங்க அப்படினா ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதுக்கு அப்புறம் நம்ம மாவு சலிக்கிறதுக்காக ஒரு சல்லடையும் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் செய்ய போகிறது பார்த்திங்க அப்படின்னா கோதுமை மாவில் தான். அதுவும் நம்ம வீட்டில் ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு கோதுமை மாவிலே செய்யலாம். ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சளிச்சு எடுத்துக்க போகிறோம். நம்ம வந்து கேக் செய்வோம் இல்லையா, அதே மெத்தட் தான். நம்ம வந்து எந்த அளவுக்கு அந்த மாவு வந்து சளிச்சு எடுத்துக்கிறோமோ அப்போ தான் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக லம்ஸ் இல்லாமல் மாவு வந்து கிடைக்கும் பேட்டர். அதுக்காக தான் இப்போ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஒரு கப் கோதுமை மாவுக்கு பார்த்திங்க அப்படின்னா 1/4 கப் சுகர் எடுத்துக்கிறேன். அதுவும் பவுடர் பண்ண சுகர். ஏன்னா நம்ம பிஸ்கெட் வந்து ஃபுல் ஸ்வீட்டில் சாப்பிட மாட்டோம், ஹாஃப் ஸ்வீட் தான் இருக்கும். ஸோ அதனால் 1/4 கப் ஆட் பண்ணால் போதும். இதையும் இதே மாதிரி நல்லா சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு சளிச்ச எக்ஸ்ட்ரா சர்க்கரையை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கடுத்ததாக ஒரு பிஞ்ச் சால்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். எந்த ஸ்வீட் செஞ்சாலும் நம்ம சால்ட் ஆட் பண்ணுவோம். அதே போல் மாவு வந்து நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கிறதுக்காகவும் சால்ட் ஆட் பண்ணலாம். அதுக்கடுத்ததாக கொஞ்சம் ஏலக்காய் விதைகள் வந்து க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சீரகம், ஓமம் இந்த மாதிரி வேறு ஏதாவது கூட ஆட் பண்ணலாம். இப்போ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் பார்த்திங்க அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ளேவருக்காக. அதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டர் ஆட் பண்ணுவோம். இந்த நெய் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா பிசறி விட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா 1/4 கப் வெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது பார்த்திங்க அப்படின்னா பட்டர் பிஸ்கெட், அதனால் 1/4 கப் பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதுவும் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. வெண்ணெய் வந்து நீங்கள் உருக்கியும் ஆட் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி ஸ்ட்ரைட்டாகவே ஆட் பண்ணியிருக்கேன். அப்படியே பிசைஞ்சோன்னா நம்ம கையில் ஹீட்டுக்கே பார்த்திங்க அப்படின்னா அது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும். உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வரல அப்படின்னா இன்னும் 1 ஸ்பூன் பட்டர், 1 ஸ்பூன் வந்து வெண்ணெய் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு கிராக் இல்லாமல் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம பிஸ்கெட் செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க, கூட வேறு பெல் ஐக்கான் அழுத்துங்க. இப்போ நம்ம ஒரு சப்பாத்தி கட்டையில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவு வந்து எடுத்துகிட்டு அது மேலே கொஞ்சம் கோதுமை மாவு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தின்னாக தேய்க்க வேணாம், கொஞ்சம் திக்காகவே வந்து தேய்ச்சிக்கோங்க லேயரை. அப்போ தான் நம்ம பிஸ்கெட் எந்த திக்னஸ் இருக்குமோ அந்தளவுக்கு தேய்ச்சிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் திக்காகவே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு கப்போட மூடி எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு சர்க்கிள் ஷேப் கிடச்சிரும். இல்லை ஸ்கொயர் ஷேப்பில் வேணும் அப்படின்னா நம்ம நைஃப் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சர்க்கிள் ஷேப், அதனால் நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாட்டில் கேப் இல்லைன்னா ஏதாவது ஒரு கப்போட கேப் அந்த மாதிரி எடுத்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்படி இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ அந்த பிஸ்கெட்ஸ் மேலே உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி ஏதாவது ஒரு டிசைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைன்ஸோ இல்லைனா வந்து டாட்ஸோ ஏதாவது வச்சு நம்ம சும்மா ஒரு டெக்கரேட்டிவ்காக டிசைன் பண்ணிக்கலாம். டிசைன் பண்ணாமலும் வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம ஒரு கேக் ட்ரேயில் அடியில் எதுவும் வெண்ணெய் ஆயிலெலாம் க்ரீஸ் பண்ணல, சும்மாவே வச்சுருக்கேன். ஏன்னா இதுலேயே நிறைய வெண்ணெய் இதெல்லாமே இருக்குது. ஸோ அப்படியே குக்கீஸை எடுத்து நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு குக்கரில் நம்ம கேக் செய்வோம் இல்லையா, அதே மெத்தடு தான். உள்ளே கல் உப்பு போட்டுட்டு குக்கருக்கு பார்த்திங்க அப்படின்னா கேஸ்கெட் போடாமல் அப்படியே நம்ம கவர் பண்ணிடணும். அதுக்கடுத்து தான் விசிலும் போடக்கூடாது. இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா 20 to 25 மினிட்ஸ் வச்சிங்க அப்படின்னா போதும். அதுவும் லோ ஃப்ளேமில் ஃபுல்லாக சிம் பண்ணிடணும். சிம் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 20 to 25 நிமிஷம் வச்சிடுங்க. இப்போ நம்ம சூடோடு எடுக்கும்போது ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பிஸ்கெட்ஸ் வேகாத மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கை வச்சிங்கன்னா கொஞ்சம் பவுடரியாக இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான பக்கா பட்டர் பிஸ்கெட் நம்ம வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.